சொல்லுங்க. இந்த கடையில நிறுத்துங்க சுரேஷ். இங்கயா? வாங்க சார். சுரேஷ், ஆன்ட்டிக்கு இந்த பழம் பிடிக்குமா? பிடிக்கும். அண்ணா, இதுல ஒரு கிலோ போடுங்க. மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த பழம் பிடிக்குமா ஆன்ட்டிக்கு? பிடிக்கும். ஆனா நீங்க அம்மாக்கு பிடிச்சதாவே வாங்குறீங்க. அண்ணா, இதுலயும் ஒரு கிலோ போட்டுருங்க. போடலாமா? நினைக்கவே ஆச்சரியமா இருக்கு சுரேஷ். என்ன சொல்றீங்க சௌமியா? தாரணி தன்னோட கற்பனையான குற்றச்சாட்டால அற்புதமா வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாலேன்னுதான். உங்க குடும்பத்து மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு சுரேஷ். என்ன சொல்றீங்க? ஆமா சுரேஷ், அன்பான அப்பா அம்மா, விளையாட்டுத்தனமான தங்கச்சி, இவங்களையெல்லாம் யாராலையும் மிஸ் பண்ண முடியாது. ஆனா தாரணி இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஆன்டிக்கு விஷம் கொடுத்து. சுரேஷ், ஆன்டி உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் சௌமியா. இல்ல, பாய்சன் சொன்னீங்க, அது உடம்புல வேற ஏதாவது சிக்கல் பண்ணிட போகுது. இல்ல சௌமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சுரேஷ், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன சொல்லுங்க. இல்ல, ஆன்டி நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க. என்ன? அதுதான் நல்லது. என்ன சௌமி சொல்றீங்க? ஆமா சுரேஷ், தான் உடல்நிலைய உங்ககிட்ட சொன்னா நீங்க பயப்படுவீங்க நினைச்சு கூட மறைக்கலாம். எதுக்கு அந்த பிரச்சனை? அவங்கள மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு கூட்டிட்டு போங்க. அதுவும் இந்த காலத்துல சில ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னாவே அது ஃபுட் பாய்சன் ஆயிடுது. ஆன்டி விஷம் சாப்பிட்டிருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சுரேஷ். அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, நியாயமா தாரணி தான் சொல்லணும், ஆனா நீங்க கேக்குறீங்க. கேட்க வேண்டிய விஷம் கொடுக்குறா, மோசக்காரி. சுரேஷ், என்ன ஆன்டி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அது இல்ல சுரேஷ், அவங்கள நான் ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆமா சுரேஷ், அன்னைக்கு நமக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் சரியா நடந்திருந்தா என் அத்தைய நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க தாரணிய கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஆன்டிய இந்த நிலைமைக்கு தள்ளினதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. என்னோட மோசமான நினைப்பால என் அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்தி எனக்கு ஒரு பாவமும் செய்யாத உங்க அம்மாவையும் நான் பெருசா தண்டிச்சிட்டேன். அவங்க என்னால காயப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கெல்லாம் சௌமியா, உங்க தயக்கம் எனக்கு புரியுது சுரேஷ். நான் அங்க வந்தா தாரணி இதையும் தப்பா நினைச்சு. என்ன சௌமியா, அவ என்ன நினைச்சா என்ன? அவன் நினைப்புக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது. சரி வாங்க, நான் கிட்ட பேசுறேன். தாரணி பேர சொன்னாலே கொதிக்கிறாரே. சாரி சௌமியா, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க நான் நினைச்சதோட மேல இருக்கீங்க. எனக்கு உங்க மேல மதிப்பு கூடி இருக்கு. என்ன சொல்றீங்க சுரேஷ்? இல்ல சௌமியா, தாரணி அத்தை பொண்ணு, ஆனா அவ என் குடும்பத்தை பத்தி நினைச்சதும் இல்ல, கவலைப்பட்டதும் இல்ல. ஆனா நீங்க? சரி வாங்க கிளம்பலாம். ஒரு வழியா என்னையும் அவளையும் ஒப்பிட்டு என்ன பாராட்டுறாரு. இனி எல்லாமே இப்படியே நடக்கணும். சட்டுன்னு காலெல்லாம் என்னோட சுயநலத்துக்காக உங்களை எல்லாம் என்னமா பண்றது, எல்லாம் எங்க நேரம். சுஜாதா ஆண்டி, உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சுரேஷ் சொன்னாரு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். கொடுங்க. எங்கம்மா, முன்ன போல இல்ல. சாரி ஆண்டி, கல்யாண விஷயத்துல உங்களை எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திட்ட, என்ன மன்னிச்சிருங்க. விடுமா, பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, வா வந்து உட்காரு. ஆமா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இந்த விஜயா உலவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சொன்னாங்க, அதான் இங்க கூட்டு வந்தேன். என்ன மன்னிப்பு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன மன்னிப்பு? இங்க பார், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சுரேஷ். ஆ வரமா, இந்த பாரு,
அப்புறம் பேசிக்கலாம். நீ தேவையில்லாமல் சௌமியா கிட்ட போய் எதுவும் பேசிக்காத. அவங்க என் உயிரை காப்பாத்தினவங்க, அதை மனசுல வச்சுக்க. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. சுரேஷ் மாமாவை கூப்பிடுறதா இல்ல அத்தைய கூப்பிடலாமா? அவங்க கோபமா இருப்பாங்க. சுஜாதா கூப்பிட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டு இல்ல மாமாவே கூப்பிடலாம். மாமா அண்ணி வாங்க.